நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோஸும் உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லா வீட்லேயும் சென்டர் டிஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்க நார்மலாக 200 ருபீஸ் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பர்டிகுலராக எனக்கு எந்த சேனல் பிடிக்கும், இந்த சேனல் மட்டும் பிடிக்கும், இதை மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்றவங்க இந்த சேனல் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சேனலையும் செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து மை சென்டரக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸ்க்ரீனில் இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணவுடனே என்ன கேட்கும்னா, உங்கள் ஒரு 3 போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைன்னா, ஒன்று உங்கள் ஸ்மார்ட் கார்டு இருக்கும், உங்கள் செட்டப் பாக்ஸில் ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அந்த ஸ்மார்ட் கார்டோட நம்பர், 16-டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் போட்டாலும் லாகின் ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பர் மட்டும் போட்டாலும் லாகின் ஆகும். அப்புறம் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. மெயினான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குவிக் ரீசார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும், நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வரும், உங்கள் பேர் வரும். ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு இதை ப்ளர் பண்ணி காமிச்சிருக்கேன், பிகாஸ் பர்சனல் டீட்டெயில்ஸை யூடியூப் வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளர்ராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர், செகண்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அது காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் பேக்குன்னு இருக்கும், நான் ப்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் ஆல்ரெடி என்னோடய சென்டர் டிஷ்ஷில் ஆக்டிவில் இருக்குது இப்போ, ஓகேங்களா? அதாவது ரீசார்ஜ் டியூ டேட் எப்போ முடியுன்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அங்கே ரீசார்ஜ் டியூ டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பேக் இருக்குது, அதோடய டியூ டேட் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது என்கிட்ட, ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இப்போ நம்ம எப்படி இண்டிவிஜுவலாக ரீசார்ஜ் பண்ண போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அப்ளிகேஷன் பற்றி. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நானே ஒவ்வொரு சேனலாக ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2 சேனல் பர்டிகுலராக இது ஒன்று அது ஒன்று அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ்ன்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் பேக்கோட லிஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்குன்னு 3 பேக் இருக்குது. ஸோ இப்போ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வேரி ஆகும். அதாவது இப்போ 168 ரூபா பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, சேனலோட கவுண்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அடுத்து செகண்ட் பேக் 194 ரூபாவில் போட்டிங்கன்னா கவுண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே DPO 3 பேக் போட்டிங்கன்னா இருக்கிற எல்லா தமிழ் சேனலில் எவ்வளோ இருக்கோ எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பேசிக், ஓகே இதுதான் பேசிக் பேக். என்னடா 199 ரூபான்னு சொன்னானே, இங்கே பார்த்தா 168 ரூபா இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அதில் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம். அந்த கிளிக் பட்டன் ரைட் போட்டு டிக் மார்க் இருக்கும், ரவுண்ட் பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் அவுட்னு வரும், உடனே அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 ரூபீஸ் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு 199 ரூபீஸ் வரும். மீதி இருக்க 2 பேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் உங்களுக்கு 18% ஆட் ஆகும். ப்ரொசீட்னாவும் கொடுத்தா உங்களுக்கு செக்கப் கொடுத்தீங்கன்னா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பர்டிகுலராக ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பேக் போடுறது, அடுத்து பேசிக் பேக்கில் இப்போ 199 ரூபா பேக் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சேனல் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு நிறைய சேனல் மிஸ் ஆயிருக்கு, அதில் அந்த ஒரு சேனல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நான் பேசிக் பேக்கே போட மாட்டேன், நான் மொத்தமாகவே செலக்ட் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணுவேன்னா ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா 4வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் தமிழ்னு வரும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சேனல்ஸ் லிஸ்ட்டு வரும், ஓகேங்களா? தமிழ் சேனல்ஸோட லிஸ்ட்லாம் வரும். பட் ஆனால் 42 சேனலுமே வராது, ஒரு பர்டிகுலர் சேனல்ஸ் மட்டும்தான் வரும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஆனால் தேவையான சேனல் அதில் இருக்கும், சன் டிவி, கே டிவி மற்றதெல்லாம் இருக்கும்.
பட் ஆனால் அதை செலக்ட் பண்ணிங்கனா கூட அதோட அமௌண்ட் மொத்தமாக சேர்த்தாலுமே 50 ரூபாய்க்கு கம்மியாக தான் வரும். நீ நினைக்கலாம் 50 ரூபாய்க்கு கம்மியாக ரீசார்ஜ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த நீங்கள் அப்படி 50 ரூபாய்க்கு மட்டும் பே அந்த சேனல்லாம் செலக்ட் பண்ணி 50 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஜிஎஸ்டி 18% ஆட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஆட் ஆகி ஒரு 70 ரூபீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட நீங்கள் 153 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது என்னென்னா உங்களோட ப்ராட்காஸ்டர் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணால் தான் அதை ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணோன்னா நம்ம பேசிக்கை விட அது ரேட் அதிகமாக வரும். ஆனால் சேனல்ஸ் அதில் கம்மியாக தான் வரும், ஆனால் பேசிக்கை விட ரேட் அதிகமாக வரும். பேசிக்கில் சேனல்ஸ் அதிகமாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் இதை செலக்ட் பண்ணி பண்ணாலுமே இதில் ரேட் அதிகமாக வரும். ஸோ அதனால தான் நம்ம இதில் பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பேசிக் போட்டுறோம், அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சேனல் விட்டு போயிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒன்று ரெண்டு சேனலை நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை எப்படி வந்தோம்னு தெரியும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும், அதிலேருந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ்னு இருக்கும். ஸோ அதை மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்லைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 4வதாக ஏஎல்ஏ கார்ட்டுன் இருக்கும், அதில் வந்துட்டு இப்போ நான் பேசிக் பேக் போட்டுட்டேன், இப்போ அதில் இல்லாத ஒரு சேனலை நான் இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 199 ரூபீஸ்க்கு பேசிக் பேக் போட்டு அதில் எனக்கு ஒரு சேனல் வரல, ஓகேங்களா, அந்த பேக்கில் இல்லை. ஸோ நான் எனக்கு அது தேவைன்றதுனால பர்டிகுலராக ஒரு சேனல் ரெண்டு சேனல் நான் இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஏஎல்ஏ கார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன வேணுமோ அதில் தமிழ்னா தமிழ், இப்போ வேறு அதர்னா அதாவது உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த கிட்ஸு இன்ஃபோர்டைன்மெண்ட், நான் இப்போ கிட்ஸு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய வரும், எனக்கு என்னமோ தேவையோ நான் ஹங்கமா டிஸ்னி ரெண்டும் செக் அவுட் பண்ணிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேட் கொடுத்துருப்பாங்க, கீழே செக் அவுட் பட்டன், செக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி ஆட் ஆகிருக்கும். ஜிஎஸ்டி ஆட் ஆகிடுச்சு, கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பிளிங்க் ஆகும், இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்னு சொல்லிட்டு. நம்ம பேசிக் பேக்கை ரீசார்ஜ் பண்ணும்போது என்னாச்சு, பேனவுன்னு கொடுத்தோம், நெட் பேங்கிங் அது அந்த மெத்தடுக்கு போச்சு. இதில் மட்டும் கீழே இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஏன் வருது, பிகாஸ் நம்ம இதை பேனவுன்னு கொடுத்து நெட் பேங்கிங்க்கு டைரெக்டாக போக முடியாது. இதை எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும்னா, இதை அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணதை விட்டுருங்க, அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 16 ரூபீஸ் வருதா, நான் இப்போ பேக் போய்க்கிறேன், பேக் போனதுக்கப்புறம் திரும்பவும் குவிக் ரீசார்ஜுக்கு போய்க்கிறேன். குவிக் ரீசார்ஜில் பார்த்திங்கன்னா அவைலபிள் பேலன்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த பேலன்ஸை வச்சு தான் நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ண முடியும். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஜியோவில் பார்த்திங்கன்னா ஜியோன்னு விட்டுருங்க, இப்போ ஏர்டெல் வச்சுக்கோங்க, 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 7 ரூபா தான் நமக்கு கிரெடிட் ஆகும் அமௌண்ட் பேலன்ஸாக, மீதி 3 ரூபா சர்வீஸ் டேக்ஸாக போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பை அமௌண்ட்டில் போயிட்டு ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிருந்தால் 7 ரூபா வரும். இப்போ ஒரு சேனல் 6 ரூபானா அந்த 6 ரூபா வந்து இந்த 7 ரூபாயிலேருந்து எடுத்துக்குவாங்க. நம்ம டைரெக்டாக 6 ரூபாயை பே பண்ண முடியாது, இந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் போக இவங்க பேலன்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, சர்வீஸ் டேக்ஸில் வந்து தான் எடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ குவிக் ரீசார்ஜில் ரீசார்ஜ் வித் எக்ஸிஸ்டிங் பேக்குன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே பை அமௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ செலக்ட் பண்ணதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, ஸோ நான் 25 ரூபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா 25 ரூபீஸில் ஒரு 5 ரூபீஸ் போனால் கூட மீதி 20 ரூபா வரும், நான் அதில் 16 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசார்ஜ் ப்ராசஸ் முடிச்சிடுறேன். இப்போ ரீசார்ஜ் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் குயிக் ரீசார்ஜில் அமௌண்ட்டும் க்ரெடிட் ஆகிடுச்சு 5 நிமிஷம் கழிச்சு. நீங்கள் வேணால் டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டைம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸில் போயிட்டு கடைசி ஆப்ஷன் ஏஎல்ஏ கார்ட்டில் போயிட்டு அதே முன்னே எந்த சேனல் செலக்ட் பண்ணுமோ அதே செலக்ட் பண்ணிக்கிட்டு கிட்ஸில் போயிட்டு டிஸ்னி அங்கம்மா கிளிக் பண்ணிட்டு செக் அவுட் கொடுங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த இன்சஃபிஷன் அமௌண்ட் வராது, பிகாஸ் அங்கே அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேனவுன் கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம், கொடுத்த உடனே ரெக்யூஸ்ட் ஆக்டிவிட்டி டென்னு வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த சேனல் உங்கள் இதில் ஆக்டிவ் ஆகிடும். திஸ் இஸ் த வே. ஓகேங்களா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சேனல் வேணால் எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அப் டு 5 hours ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வச்சிட்டிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எந்த வீடியோஸும் உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ண தேவை.